வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ராஜா சார் கிடையாது, கேவிஎம் சார் கிடையாது, எம்எஸ்வி சார் கிடையாது, அப்போ யார் அப்படின்னா, தமிழ் திரையிசையில் முத்தெடுத்த பல பேர் இருக்காங்களே, அதில் முக்கியமான ஒருத்தருடைய பாடல் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். திரு விஜயபாஸ்கர் அவர்கள். திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய தமிழ் ஃபஸ்ட் பிக்கஸ்ட் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டை. என்ன பாடல்? எங்கம்மா சபதம் படத்தில் அன்பு மேகமே இங்கு ஓடிவா. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள், விஜயபாஸ்கர் அவர்களின் இசையில் எஸ்பிபி சாரும் வாணியம்மாவும் சேர்ந்து பாடிய பாடல். எஸ்பிபி சார் வாணியம்மா சேர்ந்து பாடின முதல் தமிழ் டுவெட் இதுதான். திரையில் ஜெயசித்ரா சிவகுமார் அவர்களின் ஜோடி. அந்த காலத்தில் அது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஸ்க்ரீன் பேர். அந்த ஸ்க்ரீன் பேர் சிவகுமார் சாரோட காஸ்டியூம் வந்து இப்படி கிராஸில் ஒரு சட்டை போட்டிருப்பார், அதெல்லாம் இப்போ கிடைக்கவும் மாட்டேங்குது. அவரை தவிர வேறு யார் போட்டாலும் நல்லாவும் இருக்காது. அதே மாதிரி ஜெயசித்ரா அவர்கள் அந்த குறும்பு, அந்த குறுன்னு பார்த்துட்டு பாடுறது, அந்த மாதிரியெல்லாம், அந்த மாதிரிலாம் காட்சிகளும் இனி அமையாது, அந்த மாதிரி பாடல்களும் இனிமேல் அமையாது. சரி, இந்த ரொமான்ஸை வந்து அவர் ஆர்கெஸ்ட்ரேஷனில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக போட்டு இந்த டுவேட்டை மேலும் அழகுபடுத்துகிறார். ஒரு கிளாரினட் இருக்கும், கூடவே ஒரு ஷெனா இருக்கும், ஓபோ இருக்கும், கூடவே ஒரு பேஸ் ஃப்ளூட் இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், அதுக்கு கூடவே செல்லோ அண்ட் டபுள் பேஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டாக பயணம் பண்ண வைக்கிறார். என்ன அற்புதமான ரிச் ஆர்கெஸ்ட்ரேஷன் தெரியுமா? பல்லவியில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர், அன்பு மேகமே கிளங் ஓடி வா கிளங், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆன்சர் ஒரு மேண்டலின் போடுறார். அந்த துணையை அழைத்து வா, அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு அப்படியே ஒரு ஒரு கிராஜுவல் க்ரோத் ஒரு மேண்டலின் போட்டுருப்பார். பாருங்க, சரணத்துடைய பேக்கிங்கில் அவர் வாசிக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸும் 100 இல்லை 200 இல்லை 300 வாட்டி கேட்கலாம், அவ்வளோ 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 ரிச்சாக இருக்கும். ஒரு 10 மேக துண்டுகளை அடிக்கிட்டு அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போகிற மாதிரி அந்த மெலடி லைன் அவ்வளோ அழகு. சரணத்தில் காணாத துணை காண வந்தது இரவு, கையோடு கை சேர வந்தது உறவு, சந்திரன் இங்கு சாட்சி உண்டு, சங்கமமாகும் காட்சி உண்டு. ஓ, அங்கே மேலே போயிட்டிங்களா, அந்த மேகத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கீங்களா, மிதந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கீழே கூட்டிகிட்டு வருது, அந்த ஸ்ட்ரிங்ஸ் பின்னாடி கூட்டிகிட்டு வரும் நம்மளை, தரீரீரீ அப்படின்னு. சி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கறது அந்த டோட்டல் ஆர்கெஸ்ட்ரேஷன். பின்னாடி கேட்குற ஸ்ட்ரிங்ஸு, டபுள் பேஸு, செல்லோ, இதெல்லாம் தான் நமக்கு இந்த எக்ஸ்டசியும் இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்குது. அந்த எக்ஸ்டசி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாணியம்மாவோட குரலையும் எஸ்பிபி சார் குரலையும் கேட்குது. இவங்க ஓ நெஞ்சமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெஞ்சமெல்லாம் அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்கும். நான் நீ என்றோ, நீ நான் என்றோன்னு எஸ்பிபி சார் பாடுவார். இது எத்தனை வருஷமாக நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம் சார், நீங்கள் தான் நாங்கள் தான் நீங்கள், நீங்கள் பாடினா நாங்களாம் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது செண்பகராஜ் அண்ட் வர்ஷா. செண்பகராஜுடைய ஃபீல், எமோஷன், அதுவும் எஸ்பிபி சார் சாங்னா அவருக்கு வர்ற எக்ஸ்ட்ரா கனெக்ட், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி வர்ஷா வாணியம்மாவுடைய அந்த கிளாரிட்டி, அந்த பாவம், அந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த சுத்தம், ரெண்டு பேர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட வச்சுட்டாங்க என்ன இந்த பாட்டை கேட்கப்போ. ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க ரெண்டு குழந்தைகளும். அதுக்கப்புறம் இந்த ஷெனாயின் நான் சொன்னேன், அந்த ஷெனாய் நமக்கு இன்றைக்கி என்ன தெரியுமா, அந்த மயிலை கார்த்திகேயன் வந்து அந்த ஷெனாய் வந்து நாதஸ்வரத்தில் வாசிச்சிருக்காரு, அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. அதை தவிர நமக்கு இன்றைக்கி வெங்கட் மட்டும்தான் துணைக்கி, அப்புறம் மிச்சதெல்லாம் ஷாம் 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 தான். எங்கெல்லாம் குட்டி குட்டி மேண்டலின்ஸ் வருது, எங்கெல்லாம் ஓபோ ஓபோன்னு ஒரு வாத்தியம் சொன்னேன், அந்த ஓபோ எங்கே வருது அந்த சரணத்தில், அந்த பேக்கிங்கோட ஸ்ட்ரிங்ஸ் எப்படி இருக்குன்றத வித்த பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஷாம். அந்த வித்தையெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சிவா வந்து அவர் செஞ்ச ஒன்றை கூட விடாமல் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே வந்திருக்கார். நிச்சயமாக கேட்கலாம், கீரங்கலாம். அர்த்தராத்திரி சொன்ன சேதியை
நெஞ்சின் மன்றத்தில் கூறவா. அன்பு மேகமே இங்கு ஓடிவா, எவ்வளோ நாளாக எவ்வளோ பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி பல பேருக்கும் ஆசை நிறைவேறியிருக்கும். எங்கம்மா சபதம் தான் வனஜாகிரிஜா. இந்த அன்பு மேகமே தான் வந்து உன்னை எதிர்பார்த்தேன், அதே பாட்டு தான் கிட்டத்தட்ட. அதே மாதிரியும் பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. ரெண்டு படமும் நல்ல ஜாலி படம், ரெண்டு படமும் ஹிட்டாக தான் ஓடிச்சு. இந்த பாட்டு இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்களே விஜயபாஸ்கர் சார் வந்து ரிச் ஆர்கஸ்ட்ரேஷன், இதை கேட்கும்போது உங்களுக்கு பல பாடல்கள், அதுக்கப்புறம் அந்த பல பாடல்களுடைய ஆர்கஸ்ட்ரேஷன் ஞாபகம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க நிறையா கம்போசர்ஸை. அதில் விஜயபாஸ்கர் சார் ரொம்ப முக்கியமானவர். QFR மிஷன் 300, இந்த நம்பிக்கை, நான் 300 அனௌன்ஸ் பண்ணுற நம்பிக்கை வந்து மக்களாகிய உங்களை நம்பி தான். ஒரு பாட்டுக்கு எவ்வளோங்க செலவாகுது, இந்த பாட்டுக்கு நாங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்லாம் சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. அது அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன்னா ஒரு ஒரு பாட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணும்போது, ஒரு வேளை பட்ஜெட் இடிக்குமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த ப்ரோக்ராமை என் திருப்திக்கு பண்ண முடியாது. அந்த நிலைமை வரவே வராதுன்னு நம்புகிறேன். ஏன்னா உங்கள் அன்பு இருக்கிற வரைக்கும் அந்த நிலைமை எனக்கு வராது. மிஷன் 300 டச் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை முழுசாக கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த க்ரௌட் ஃபண்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் நான் கேட்குற ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அப்போ மிஷன் 300 டச் பண்ணும்போது நம்ம எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த மிஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு ஒரு த்ரில்லர் பாடல். த்ரில்லர்னால் அந்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமாக அப்படி இருக்காது. பாட்டோட சிச்சுவேஷன் ஒரு த்ரில்லர் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நாயகனும் நாயகியும் ஒரு டூயட் பாடுவாங்க. ஆனால் அந்த டூயட்டை ஒரு வேறு லெவல் க்ரியேட்டிவிட்டியில் ராஜா சார் பண்ணியிருப்பார்.
அது எப்படி அவருக்கு தோணுச்சோ, அந்த க்ரியேட்டிவிட்டி என்ன, அந்த டுயட் என்ன, யோசிச்சுக்கிட்டே இருங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த சூப்பர் பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.